அமுக்குறாரு. அது பிஜேபிக்கு லைட் எரியுது, அங்க ஓட்டு போறியா, ஓட்டுல மிஷின்ல பிரச்சனைனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அந்த இருக்க பூத் ஆபீசர் அவ்வளவு கேர்லெஸா பதில் சொல்றாரு. உச்ச நீதிமன்றத்துல அது கொடூரத்திலையும் உச்சத்தில் நிக்கிறது. பணத்தை வாங்கி வரிப்பணத்தை வாங்கி தான் அரசாங்கம் நடத்தணும்னு இங்க தலையெழுத்திருக்க. ஆனா மக்கள்கிட்ட டாக்ஸ் மேல டாக்ஸ் போட்டு 20 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பெட்ரோல இன்னைக்கு வந்து 100 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டேன். மின்னணு வாக்குப்பதிவு இருந்ததுன்னா நிச்சயமா குளறுபடியும், அதில் வந்து பெரிய முறைகேடும் நடப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சமூக அறிவாளர் அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நபர் என்னோட நண்பர் தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்பரே ஆக மாட்டேங்குது உச்ச நீதிமன்றத்துல. அது கொடூரத்திலையும் உச்சத்தில் நிக்கிறது. நானே பார்த்துருக்கேன் அந்த வீடியோவை, எனக்கே அனுப்பிச்சிருந்தார் நண்பர். அதாவது அவர் என்ன பண்றாருன்னா ஏதோ ஒரு கட்சிக்கு அனுப்புறாரு, அமுக்குறாரு, அது பிஜேபிக்கு லைட் எரியுது. இப்போ கேண்டா இப்படி எரியுதுன்னு கேட்டாக்க எனக்கு தெரிய மிச்சம் பத்தா நீங்க அப்படின்னு சொல்றான். அது எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த ஆள் சொல்றான் உட்காந்துருக்கவன், எனக்கு ஒன்றும் தெரியாது. அது மேலே போய் கேளு, நானா மிஷின் நானா வாங்கி வச்சிருக்கேன், என் வேலை இது பாரு, இந்த வேலையில முடிஞ்சு போச்சு, அங்க ஓட்டு போறியா, ஓட்டுல மிஷின்ல பிரச்சனைனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அந்த இருக்க பூத் ஆபீசர் அவ்வளவு கேர்லெஸா பதில் சொல்றாரு. உண்மைதான், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் கைப்பாவையாக மத்திய அரசு தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக ஆக்கி விட்டதுன்னு சொல்லுவான். அட்ட எல்லா ஓட்டு மிஷினை நம்பி தான் இன்னைக்கு வந்து மத்திய அரசு குதிரை சவாரி பண்ணிட்டு இருக்குது. நான் என்ன சொல்ல தெரியுமா, தில்லி இருந்தால் மத்திய அரசுக்கு வர்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இது குடியா, அது பேர் என்னது, அந்த வாக்குச்சீட்டில் கொடு, ஏன்னா பயோமெட்ரிக் சிஸ்டம் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்துருச்சு, ஆதார் சிஸ்டம் வந்துருச்சு இல்லை, அப்படியே லிங்க் பண்ணு, எல்லா ஆதார் லிங்க் பண்ணி டைம் இருக்குது, அழகாக வந்து எல்லாம் பயோமெட்ரிக், யார் ஓட்டு போட்டானோ அந்த ஓட்டு வந்து வெளியே தெரியணும், அவன் போட்டவனுக்கு தெரியணும். இல்லைனா ஒரு ஸ்கேனிங் மிஷின் வை, இது பிஜேபி, இது காங்கிரஸ், இது வந்து ஏடிஎம்கே, இது டிஎம்கே, இது சுயேட்சின் வை, அப்போ தெரியும் குண்டவனம். அதை விட்டுவிட்டு அடிப்பாங்களாம், வாக்கு எந்திரத்தில் போடுவாங்களாம், வச்சுக்குவாங்களாம், போய் பத்திரப்படுத்தி மறுநாள் வந்து அதை எண்ணுவாங்களாம். அதுக்குள்ளே வந்து குழம்பு நடக்காது, அது ஒரு எந்திரம் தானே, அது மாற்ற முடியுமா முடியாதா, இருக்கா இல்லையா, ரீசெட் பண்ணுறக்கு ப்ரொவிஷன் இருக்கா இல்லையா, இருக்குல்ல. அப்புறம் எப்படி இந்த மக்கள் வந்து கண் மூடிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா போன தேர்தலில் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க, திராவிடம் வந்து இங்கே ஜெயிச்சிச்சு, அவங்களால புல் பண்ண முடியாது, அதனால தோத்தாங்க. நல்ல நேர்மையான ஒரு ஆஃபீஸர் இருந்தால் போதும், பிச்சை வாங்கிடும், அவங்களோட முகத்திரையை கிழிச்சிடலாம், மத்திய அரசோட முகத்திரையை கிழிக்கிறதுக்கு ஒரு நேர்மையான தேர்தல் அதிகாரி இருந்தால் போதும், கிழிச்சிடலாம். அதனால் வல்லரசு நாடுகளே, நீங்கள் சொன்னது மாதிரி கேள்வி கேட்டது மாதிரி, வல்லரசு நாடுகளே இன்னும் வாக்குச்சீட்டு அடிப்படையில் இருக்கும்போது இவங்க ஏன் வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க, மாற்ற முடியாமனா முடியாதாமா, அந்த வழக்கு வரும்போது கேட்கும்போது மாற்ற முடியுமானா முடியாது, நிறைய செலவழிச்சாச்சு. நான் என்ன சொல்கிறேன், சிம்பிளாக கேட்குறேன், மோடி அவர்களே ஒரே நாள் அனௌன்ஸ் பண்ணுங்க டிமானிட்டரேஷன், அத்தனை ரூபாய் செல்லாதா, வெறும் குப்படா பேப்பர்டான்னு சொல்லிட்டீங்க, இத்தனை தேதிக்குள்ளே இந்த பேப்பரை மாற்றலைன்னா நீ பேப்பர் செல்லாதே, வெத்து பேப்பர்னு சொல்லிட்டேன், ஆனால் திருப்பி அடிச்சே இல்லை, அத்தனை ₹1,00,000,000,000 அடிச்சே இல்லை, இதே ரிசர்வ் பேங்க் தான் அடித்த, அப்போ எந்த கொள்கையை கையாண்ட, இல்லை சிம்பிளாக கேட்குறேன், மக்கள்கிட்ட வரிப்பணத்தை வாங்கி தான் அரசாங்கம் நடத்தணும்னு இங்கே தலையெழுத்திருக்க என்ன, இல்லை ரிசர்வ் பேங்க் ஒன்று இருக்குல்ல, மக்கள் தேவைக்கான பணத்தை சர்வதேச நடைமுறை நெறிமுறை ஃபைனான்ஸ் கண்ட்ரோலிங் திட்டப்படி தானே வந்து அந்த ரிசர்வ் பேங்க் வச்சுருக்காங்க, அதைப்படி தானே அடித்து மக்கள் கொடுக்கணும். ஏயா நீ ஒன்றுமே இல்லை, செல்லா காசு சொன்னால் எந்த நோட்டை வேணால் அடிச்சுக்கிடுவா, எத்தனை கோடி ரூபானா அடிச்சுக்கிடுவா, ஆனால் மக்கள்கிட்ட டாக்ஸ் மேலே டாக்ஸ் டாக்ஸ் மேலே டாக்ஸ் போட்டு 20 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பெட்ரோலை இன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டேன். என்ன இது நடக்குதுன்னு தெரியல. கேட்கறதுக்கு நாதியே இல்லாத அரசாங்கம், கேட்கறதுக்கு நாதியே இல்லாத மக்கள், கேட்கறதுக்கு நாதியே இல்லாத அரசியல் கட்சிகள், பயப்படக்கூடிய ஒரு கட்ட காலகட்டத்தை உருவாக்கி வச்சிருக்குது. ஏன்னா இப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியல. தயவு செஞ்சு மக்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த தேர்தலில் வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இருந்ததுன்னா நிச்சயமாக குளறுபடியும், அதில் வந்து பெரிய முறைகேடும் நடப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மாபெரும் போரை சந்தித்து கொண்டு இருக்கிறது, இதுக்கான போர், பதவிக்கான போர், அரசியலுக்கான போர், இடத்தை ஆக்கிரமிப்புக்கிறதுக்கான போர், நில ஆக்கிரமிப்பு போர்னு பல போர் நடந்துட்டுருக்கு. இதை தடுக்கணும்னா நேர்மையான அரசியல், நேர்மையான தேர்தல் நடக்கணும். அப்போ நடக்கணும்னா நம்மகிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படணும். 100% ஓட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும், இவனை தான் தேர்ந்தெடுத்துருக்கோம், இவனை தான் ஓட்டு போட்டிருக்கோம்னு சொல்லி, ஒரு கிராமத்தில் ஒருத்தனுக்கு ஓட்டு போடுறான், எத்தனை பேருக்கு ஓட்டு போகிறோம்னு தெரியாதா, தப்பாக இருந்தால் போராடலாமா, பிரிச்சு உருவாக்கலாமா, முடியும். தயவு செஞ்சு அந்த பழைய தப்பை மீண்டும் பண்ண வேண்டாம், ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம்.